வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஷோ 316 ஷிவ் பரத் பேசுகிறேன். இன்னைக்கு நான் இன்னொரு குட்டி கதையை, ஒரு நீதியுடைய குட்டி கதையை தான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த கதையில் நாம் நம்மளுடைய வேலையில் எவ்வாறு ஈடுபட்டிருக்க வேண்டும், நம்ம ஒரு நம்மளுடைய வேலையை எவ்வளவு முக்கியத்துவம் வைத்து அதனை மட்டும் நாம் எவ்வாறு மிகவும் கச்சிதமாகவும் மிகவும் நன்றாகவும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த கதையையும் இந்த கதையுடைய நீதியும் இருக்கப் போகிறது. இந்த கதையையும் இந்த கதையுடைய நீதியையும் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டில் அந்த ராஜாவிற்கு அடுத்தபடியாக அந்த சிம்மாசனத்தில் யார் உட்கார்வார் என்று அந்த அரசர் யோசிக்கும் பொழுது, அவர் நமக்கு பிறக்கும் முதல் குழந்தையே இந்த ராஜ்யத்துடைய அரசராக இருப்பான் என்று அவர் முடிவெடுக்கிறார். ஆனால் அப்பொழுது அவருக்கு பிறப்பதோ ஒரு இரட்டை குழந்தைகள். அப்பொழுது இரட்டை குழந்தைகள் பிறக்கும் பொழுது அவருக்கு மிகவும் அவர் நினைக்கிறார், நாம் எந்த குழந்தையை நாம் அரசராக்குவது, எந்த குழந்தையை நாம் இந்த சிம்மாசனத்தில் உட்கார வைக்கலாம் என்று அவர் யோசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த அவருடைய மந்திரி அவரிடம் சென்று, அந்த அரசரிடம் பல மந்திரிகள் உள்ளார்கள். அப்பொழுது ஒரு மந்திரி அந்த அரசரிடம் என்ன கூறுகிறார் என்றால், நாம் இந்த இரண்டு குழந்தைகளையும் குருகுலத்துக்கு அனுப்பி வைத்து அவர்களுக்கு கல்வியை கற்று, வீரத்தை கற்று, போர் யுக்திகளை கற்றுக் கொடுத்து, அவர்கள் இருவரில் தேர்ச்சி வைத்து யார் மிகவும் திறமைசாலி என்பதை நாம் அந்த நேரத்தில் நாம் சரியாக பார்க்கலாம், ஒரு போட்டியை நடத்தலாம். அப்பொழுது நாம் யார் அரசராக போகிறார்கள் எதிர்காலத்தில் என்பதை தீர்மானிக்கலாம் என்று அவர் கூறுகிறார். அப்பொழுது நாட்களும் கடந்து செல்கின்றன. அப்பொழுது அந்த அரசருடைய இரண்டு மகன்களுக்கும் ஒரு குலத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த அவர்களுக்கு கல்வி மற்றும் போர் யுக்திகள் மற்றும் அனைத்து ஒருவருக்கு என்னென்ன கல்விகள் என்னென்ன தேவை அனைத்தும் சொல்லித்தரப்படுகிறது அந்த குருகுலத்தில். அப்பொழுது இருவரும் குருகுல அவர்களுடைய அந்த கல்வி பருவத்தை முடித்துவிட்டு தற்பொழுது அவர்களுடைய அரண்மனைக்கே திரும்பி வருகிறார்கள். அப்பொழுது தற்பொழுது யார் அரசராக வேண்டும், யாருக்கு முடிசூட்டப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி. அப்பொழுது அப்பொழுது உண்மையில் அந்த இரண்டு சகோதரர்கள் அந்த இரட்டை சகோதரர்களில் அந்த இரண்டாவது சகோதரனுக்கு மிகவும் அவனுக்கு எல்லாமே அதிகம். அவன் அந்த முதலாமவனை விட கொஞ்சம் அதிகமாக கல்வியிலும் கொஞ்சம் முன்னேறி இருப்பான், அவனை விட வீரத்திலும் முன்னேறி இருப்பான், யுக்திகளிலும் முன்னேறி இருப்பான், அனைத்து கலைகளிலும் குதிரை ஏற்றம் அனைத்திலும் அந்த இரண்டாமவன் முன்னேறி இருப்பான், நன்றாக கற்றிருப்பான் முதலாமவனை விட. அப்பொழுது அந்த முதலாமவனுக்கு கொஞ்சம் பொறாமை, அவன் மீது நாம் எவ்வாறு வெற்றி பெற முடியும் என்று அவன் யோசித்த பொழுது, அப்பொழுது ஒரு மந்திரி அவனுக்கு, நாம் முயற்சி செய்யலாம் இவனுக்கு, அப்பொழுது அவ்வாறு அந்த மந்திரி யோசிக்கிறார். அதோடு அந்த மந்திரி, நாம் எப்படியாவது சூழ்ச்சி செய்து அவனை நாம் அரசராக்கி நாமும் ஒரு உயர்ந்த பதவிக்கு சென்று விடலாம் என்று அவர் அந்த மந்திரி யோசித்தார். அவரிடம் பல மந்திரிகள் உள்ளனர். அந்த மந்திரிகளில் ஒருவர் அவ்வாறு யோசித்தார். அப்பொழுது அவர் அந்த முதலாமவனிடம் இந்த யோசனையை கூறியவுடன் அவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷம். அப்பொழுது அந்த மந்திரி, அந்த யோசனையை நான் செயல்படுத்தப் போகிறேன் என்று அவனிடம் கூறி நான் செயல்படுத்துவேன் என்று கூறினார். அப்பொழுது ஒரு நாள் இந்த இரண்டாமவன் அவனுக்கு அவனுடைய வீரத்தின் மீது ஒரு மிகுந்த கர்வம், ஒரு ஆர்வமும் உண்டு. அப்பொழுது அவனுக்கு அவன் முன்னே யார் நின்று அவனை நான் உன்னை எதிர்த்து சண்டையிடுவேன் என்று கூறினாலும் நிச்சயம் அவன் தயங்காமல் அவர்களிடம் சென்று சண்டை போட்டு நிச்சயம் வெற்றியும் பெறுவான், அவ்வளவு வீரமிக்கவன் அவன். அப்பொழுது ஒரு நாள் அவன் ஒரு குதிரையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவனுடன் ஒரு அந்த மந்திரியும் சென்றார்.
அப்பொழுது இருவரும் சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது அந்த மந்திரி அவனிடம் ஒரு நாம் இருவரும் சிப்பாய்களுடைய வேடம் அணிந்து இந்த ஊரை சுற்றி பார்க்க செல்லலாம் என்று கூறிவிட்டு இருவரும் செல்கின்றனர். அப்பொழுது செல்லும் வழியில் ஒரு கிராமம் வருகிறது. அந்த கிராமத்தில் ஒரு மல்யுத்த வீரன் என்னை யாராலும் வெற்றி பெற முடியாது என்று கூறிவிட்டு அந்த ஊரில் உள்ள அனைத்து மக்களையும் அடித்து துரத்தி கொண்டிருந்தான். அப்போ அவனுடைய ராஜ்யத்திலேயே அவன் முன்னாலேயே ஒருவன் அவனை விட நான் பலசாலியாக உள்ளேன் என்றும் அவனுடைய மக்களை துன்புறுத்துவதும் அவனை அவன் அந்த இரண்டாவது அந்த சகோதரனால் பார்த்து கொண்டு சும்மாக இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் மிகவும் வீரமிக்கவன். அப்பொழுது அவன் சென்று நான் உன்னிடம் சண்டை போடுகிறேன் என்று கூறிவிட்டு அவன் அந்த மல்யுத்த வீரனிடம் கூறினான். அப்பொழுது அந்த மல்யுத்த வீரன் நீ என்னிடம் சண்டை போட்டால் நிச்சயமாக நீ வெற்றி பெற வேண்டும். எத்தனை முறையினால் 28 முறை நீ என்னிடம் வெற்றி பெற வேண்டும். அதுவும் ஒரு முறை நீ தோற்றாலும் நீ வாழ்நாள் முழுவதும் எனக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். அதோடு அந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு போட்டி நடக்கும், அதாவது 28 போட்டிகள் 28 நாள் நடக்கும் என்று கூறிவிட்டு அடுத்த நாள் நீ வா என்று கூறினான் அந்த மல்யுத்த வீரன். அப்பொழுது அவன் அடுத்த நாள் அந்த 28 நாள் கடக்கின்றன. அப்பொழுது அந்த 28 நாளும் அவன் அந்த மல்யுத்த வீரனுடன் சண்டை போட்டு வெற்றியும் பெறுகிறான். அப்பொழுது அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் 28 நாட்கள் தொடர்ந்து அவனிடம் சண்டை போட்டு அவனிடம் மிகவும் வலிமையானவன் அவனும் அப்பொழுது மிகவும் சோர்வாகி இருந்தது. மனதும் சோர்வு, உடலும் சோர்வு, மொத்தத்தில் அனைத்துமே சோர்வாகி இருந்தது. அப்பொழுது இன்னும் 2 நாட்களில் அந்த யார் இந்த எதிர்காலத்தில் அரசராக போகிறார்கள் என்ற ஒரு போட்டியும் வரப்போகிறது. ஆனால் அவனுடைய உடம்பு மிகவும் சோர்வாக இருக்கிறது. அப்பொழுது அவனுக்கு மிகவும் கவலை. அப்பொழுதுதான் அவன் அதனை பற்றியே யோசிக்கிறான். ஆனால் அந்த முதலாமவனோ அனைத்து விஷயங்கள் அனைத்து என்னென்ன கலைகள் வேண்டுமோ அனைத்தையும் முழு மூச்சுடன் அவன் பயிற்சி செய்து கொண்டான். மற்றும் அவனுடைய உடம்பு மிகவும் வலிமையாகவும் தற்பொழுது இருக்கிறது. அவன் அந்த போட்டிக்கு தயாராகி உள்ளான். ஆனால் இவனோ தயாராகாமல் மிகவும் சோர்வாகி இருக்கிறான். அப்பொழுது போட்டியும் நடக்குது. அந்த முதலாமவன் வெற்றியும் பெறுகிறான். அப்பொழுது அந்த முதலாமவன் முடிசூட்டப்படுகிறான். அவன்தான் இந்த எதிர்காலத்தினுடைய ராஜா. தற்பொழுது அப்பொழுது அவன் மிகவும் சோர்வாகி அவனுக்கு மிகவும் கவலை. அப்பொழுது அந்த நாள் அந்த மாலை நேரத்தில் அவனுடைய அறை பக்கத்தில் வந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த அறையினுடைய ஜன்னல்களில் பார்க்கும் பொழுது தெரிகிறது அந்த அமைச்சர் அந்த மல்யுத்த வீரனுக்கு பல குதிரை வண்டிகளில் அவனுக்கு தங்கமும் செல்வங்களும் தரப்பட்டு இருக்கிறது. அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகிறது நமக்கு பின்னால் இவ்வளவு பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கிறது. அனைவரும் நம்மளை ஏமாற்றி உள்ளார்கள் என்பதை அவன் நன்று அறிந்து கொண்டான். தற்பொழுது இந்த கதையில் நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால் நாம் ஒரு விஷயத்தில் மிகவும் செழிப்பாகவும் நன்று கற்று இருக்கிறோம் என்றால் எந்த விஷயத்தையும் நாம் செல்ல செய்கின்றாலும் நம்மளுடைய எதிரிகள் நம்மளுடைய பகைவர்கள் நம்மளை தோற்கடிய ஏதோ ஒரு சூழ்ச்சியை செய்ய நினைப்பார்கள். அதனை பற்றியெல்லாம் நாம் திசை திரும்பாமல் நம்மளுடைய இலக்கைக்கே நாம் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். நாம் அருகில் வேறு ஏதாவது பார்த்து அதற்கு சென்றால் நாம் நிச்சயம் ஏதோ ஒரு சூழ்ச்சியின் வலைக்குள் நாம் மாட்டிவிடுவோம். அதனால் நமக்கு என்ன லட்சியமோ அதை நோக்கி மட்டுமே நாம் பயணம் செய்ய வேண்டும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ முடிந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷிவ360 அனைத்து வீடியோக்களையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.